ரெண்டே பேர் தான் வராங்க. மிஷினரிஸ் எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அறுத்துறாங்க, அறுத்து காய வைக்கிறாங்க, திருப்பி ஒன்று சேர்க்குறாங்க, அப்படியே ரோல் பண்ணி கட்டி எடுத்து போயிடறாங்க. சேம் பேர் தான் வேலை செய்யறாங்க. ஹேண்ட் பவர் ரொம்ப காஸ்ட்லியாங்க. மிஷினரிஸ் தான் எல்லாமே. 200 ஏக்கரில் நான் புல் போட்டிருக்கேன். குதிரைக்கு மாட்டுக்கு தேவையான புல் வளர்த்து அதை விற்பாங்க. நம்ம நெல் வளர்க்குற மாதிரி புல் சில இது மட்டும் தெளிச்சு விட்டு அது பாட்டுக்கு வந்துடும். வந்துச்சுன்னா 3 மாதம் ஒருக்கு அவர் அறுவடை பண்ணலாம். மாதத்தில் 3 தடவை பண்ணலாம். முப்பாகம் சொல்லுவாங்க. முப்பாங்க நெல் விளையிற மாதிரி அங்கே புல் விளையுது. கான் வளரும், சோயா பீன்ஸ் வளரும். இந்த மாதிரி அந்த ஊர் கிளைமேட்டுக்கு அந்த ஊருக்கு எப்படி வியாபாரம் பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி. என்ன வித்தியாசம் சார் இங்கே? இது ரொம்ப மோர் ஈஸ் அப்படின்னு இருக்கா? அங்கே வந்து அங்கெல்லாம் வந்து ரொம்ப லார்ஜ் ஸ்கேலில் தான் பண்ணுவாங்க. 500 ஏக்கர், 1000 ஏக்கர் அப்படி தான் பெரிய லெவலில் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுவாங்க. எல்லாம் மெஷினரிஸ் தான். நம்ம ஊர் விவசாயம் அங்கே போய் நெல் கரும்பு இதெல்லாம் போட முடியாது. அதனால் அந்த ஊர் விவசாயத்தை பண்ணுறதுக்காக இடத்த வாங்கியிருக்கிறேன். இப்போ வந்து 1 ஏக்கரில் வந்து ஃபுல்லாக காய்கறிகள் போட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா நாட்டு காய்களையும் போட்டு எனக்கு எங்கள் ஸ்டாஃப்ஸுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஆனால் 2 நாளைக்கு ஒருக்க ஏகப்பட்டது 15 கிலோ 20 கிலோ வந்துக்கிட்டு இருக்கலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மாமா கே நேரு அவர்கள் வந்து மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தாங்க அப்போ 89-91 2 வருஷம். இந்த 2 ஆண்டு காலம் அவர் கூட நான் மினிஸ்டர் பிஏவாக இருந்தேன். இப்போ அடிக்கடி எங்களுடைய மேனேஜர் இன்னைக்கு எங்களோட மேனேஜராக இருக்கிறார். இப்போ அவர் வயசு 81. அவர் வந்து ஆன்பாவம் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்னு வச்சுக்கலேன். அவர் டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு. நிறைய திரைப்படம் ஷூட்டிங்கெல்லாம் அவர் போவார். அப்போ என்னையா கூப்பிட்டு போவார் அந்த திரைப்பட ஷூட்டிங்லாம் போகும்போது பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அப்போ கரெக்டாக உதயம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த உதயம் படம் ரிலீஸ் ஆனப்போ உன்னைய மாதிரி ஒருத்தர் நடிச்சிருக்கான்பா அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நானும் போய் அந்த படத்தை பார்த்தேன். நாகார்ஜுனா சார் நடிச்சிருந்தார். அதை வந்து தமிழில் டப் ஆகி உதயம்னு வந்துச்சு. அத்தோடனே ஆமாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி இவரும் நம்மளை மாதிரி தான் இருக்காரு, இவரெல்லாம் நடிச்சிருக்காரு, நம்ம ஏன் நடிக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. நான் யார்கிட்ட வாய்ப்பு கேட்கணும்னு தெரியாமல் இருந்தேன். இப்போ முன்னாள் துணை சபாநாயகர் டெப்டி ஸ்பீக்கர் துரசுவாமி அவர்கள் அவங்க வந்து எங்கள் மாமாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அப்போ எதாச்சும் வீட்டுக்கு வந்தப்போ இந்த மாதிரி வந்து நான் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேனே, ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. பாரதராஜா எனக்கு ரொம்ப க்ளோஸு. மச்சானை வச்சு படம்லாம் எடுத்துருக்குறாங்க. கடலோர கவிதைகள் வந்து அவங்க எடுத்த படம். அதனால் டாக்டர் நடேசன் அவர் தான் அந்த ப்ரொடியூசர். அவரும் வடகநாதன் ப்ரொடியூசர். பாரதராஜா தான் டைரக்ஷன் பண்ணிக்கிறார். நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் தனியாக போகாதீங்க, நான் ஒரு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரின்ட்டு இவரை கூப்பிட்டு போகிறான்னு வெயிட் பண்ணிக்கிறேன். 1 வாரம் ஆச்சு. அப்புறம் திருப்பி அவரை போய் பார்த்தேன். சார் நீங்கள் கூப்பிட்டு போங்க அப்படின்னு பாரதராஜா ஆஃபீஸுக்கு ஃபோன் போட்டார். அவர் இப்போ பொள்ளாச்சிக்கு லொக்கேஷன் பார்க்க போயிருக்காரு அப்படின்ட்டாங்க. சரி போயிட்டு வந்துடுவார், வந்தவொடனே நான் கூப்பிட்டு போகிறேன். திருப்பி வந்ததுக்கப்புறம் வந்துட்டாருன்னு சொல்கிறதுக்கு அவர் போனேன். இவர் நாமக்கலுக்கு மீட்டிங் போயிட்டார். அப்புறம் இவர் வந்ததுக்கப்புறம் திருப்பி அவர்கிட்ட போய் சொன்னேன் வந்துட்டாருங்க அப்படின்னு. திருப்பி பாரதராஜா ஆஃபீஸ் ஃபோன் பண்ணேன். சார் மைசூருக்கு லொக்கேஷன் பார்க்க போயிருக்காரு. இப்படியே 1 மாதம் போயிடுச்சு. இவர் இருக்கப்போ அவர் இருக்கிறதுல, அவர் இருக்கப்போ இவர் இருக்கிறது. அண்ணே தயவு செஞ்சு நேரம்லாம் கூட்டு போனேன், லெட்டர் மட்டும் கொடுங்க நான் போய் பார்த்துக்கிறேன். அப்புறம் நேருவின் மைத்தினர் உங்களை சந்திக்க வருகிறார், ஒரு 10 நிமிடம் தனியாக பேசணும்னு கடிதம் எழுதி கொடுத்தாரு. அதை கொண்டுட்டு போய் பாரதராஜா ஆஃபீஸில் போய் கொடுத்தவொடனே இது வேலை போட்டு கவர்மெண்ட்டில் வேலை போட்டு டக்குன்னு கொடுத்துருவாங்கன்னு நினச்சிட்டு கொடுத்தேன். 1.5 மணி நேரம் யாருமே கூப்பிடல. என்ன லெட்டரை கொடுத்ததுக்கு இவ்வளோ மரியாதை அப்படின்னு சோபால் அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் மேலே இருந்து இறங்கி வந்து டேரக்டர் உங்களை கூப்பிட்றாரு, உடனே மேலே வாங்கன்னு மேலே போனேன். ஒரு சேட்டுக்கெல்லாம் உட்காந்துக்க மாதிரி திண்டு போட்டு இப்படி உட்காந்துருக்காரு. ஐயா உட்காரு அப்படின்னாரு. டைரக்டர் கீழே உட்காந்துருக்காரு, நம்மளை வந்து சோபா காமிச்சு உட்காருங்கிறாருன்னு இல்லை பரவாயில்ல இருக்கு சார், உட்காரியா அப்படின்னாரு. இல்லை இருக்கட்டும் சார், யா உட்காரியாங்கிறேன் அப்படின்னாரு. பக்குன்னு பயந்து அப்படியே சோபா நுனியில் உட்காந்து சாஞ்சி உட்காந்தா ஏதாவது தப்பாக நினச்சிடுவார் அப்படின்ட்டு. யார் என்ன படிச்சிருக்க, என்ன பண்ண போகிறேன், ஏன் சினிமா நடிக்கணும் ஆசைப்பட்றேன் எல்லாம் கேட்டாலும் சொன்னேன். இது மாதிரி எல்லோரும் நாகார்ஜுனா மாதிரி இருக்கேன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு. ஓஹோ நானே சொல்கிறேன் ஜவஹர்லால் நேரு மாதிரியே இருக்கேன்னு சொல்கிறேன். சரி அறிவியா அப்படின்னாரு. இல்லைடா தெரியாமல் சொல்லி மாட்டிக்கிட்டோம் போல நினச்சேன். லைஃப் வந்து நம்ம ஒன்றும் 1000 வருஷம் வாழ போகிறதில்ல, 100 தாண்ட போகிறதில்ல. வாழ்கின்ற காலங்கள் ரொம்ப குறைவு. குறுகிய காலத்தில் 4 பேர்த்து நல்லது பண்ணி, தாய் தப்பு நல்லது பண்ணி, அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி சித்தப்பரிய மாமச்சான் பங்காளி பக்கத்து விட்டுக்கார எழுத்தவர் வேண்டியவன் வேண்டாம காத்துக்கு நல்லது பண்ணி இப்படி ஒருத்தர் இருந்தால் அப்படி ஒருத்தர் வாழ்ந்தான் செத்தா நம்ம செத்ததுக்கப்புறம் நம்ம பேர சொல்லணும். அந்த மாதிரி ஏதாவது சாதிச்சு போகணும் தான் சொல்லுவேன். எல்லாத்தையும் அன்பாக நேசமாக பழகி வாழ்கின்ற காலத்தில் நல்ல பேர் எடுத்துகிட்டு போகணுங்க அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை.